ஸோ வெல்கம் டு கிரிக் குரல். போன வீடியோ புல் ஷாட் வீடியோக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் வந்து நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து டபுள் மைண்ட் கன்ஃபியூஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது பேட்டிங் ஆடும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி டபுள் மைண்ட் கன்ஃபியூஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதை ஓவர் கம் பண்ணி எப்படி நல்ல இன்னிங்ஸ் விளையாடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். திஸ் இஸ் கிரிக் குரல், நான் பரத்குமார். ஸோ யூஸ்வலாக டபுள் மைண்ட் கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா பேட்ஸ்மேனுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அவங்கவுங்களோட நர்வஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான். பட் இந்த டபுள் மைண்ட் கன்ஃபியூஷன்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்க பிளேயர்ஸ் அப்படின்னா வந்து, யூஸ்வலாக இப்போ ஒரு வீரேந்தர் சேவாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அவர் வந்து பேட்டிங் ஆடும்போது பாட்டு பாடுவார். ஸோ பவுலர் ரன் அப் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவார். ஸோ தட் வந்து அவரோட கவனம் வந்து வேற ஒரு விஷயத்தில் இருக்கும். இது ஏன் அப்படின்னா வந்து இந்த டபுள் மைண்ட் கன்ஃபியூஷனுக்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஓவர் ஃபோக்கஸிங் தான். ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா கரெக்டாக பண்ணுவோம், ஓவர் ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா சொதப்பிடுவோம். ஸோ வந்து சரியாக வருமா சரியாக வருமா சரியாக வருமானு யோசிச்சு யோசிச்சே சொதப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைனால தான் நிறைய டபுள் மைண்ட் கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம ஈஸியாக வந்து நம்ம விக்கெட்டும் லூஸ் பண்ணிவிடுவோம். அந்த ஓவர் ஃபோக்கஸிங்கை தடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் தான், வந்து ஒரு ஒரு இரு கோடுகள் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெரிய கோடுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டால் இது சின்ன கோடாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபோக்கஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்னொரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பாட்டு பாடுறதோ இல்லை சிவிங்கம்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதோ பிளேயர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக அவங்க வந்து ஸ்விட்ச் ஆஃப் மோடில் இருப்பாங்க, எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் போலர் ரன் அப் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்து மேலே 8-9 செகண்ட் தான் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும், அப்புறம் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோக்கஸ் வந்து வேறு ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு போகிறது மூலமாக பாலை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் நம்ம பாலுக்கு கொடுக்க முடியும், டபுள் மைண்ட் கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து அவாய்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஸோ இந்த டபுள் மைண்டில் பேட்டிங் ஆடும்போது வர பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுக்கு சொன்னேன். இதிலே வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும், பேட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நர்வஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா வந்து உங்களோட ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் எதுவுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த ஃபெயிலியர்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே போய் உள்ளே ஆடுவீங்க. அப்படி ஆடும்போது வந்து நம்ம நல்லா ஆடுவோமா ஆட மாட்டோமான்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும். அந்த நெகட்டிவ் திங்கிங்கே வந்து உங்களை ஃபெயிலியர் பண்ணால் இன்னொரு ஒரு ஃபெயிலியருக்கு வழிவகுத்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா வந்து உங்களோட ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஃபெயிலியர் பெர்ஃபார்மன்ஸஸை மறந்துட்டு ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியோடு உள்ளே போகணும். உள்ளே போகும்போதே வந்து நான் நல்லா ஆடுவேன் நான் நல்லா ஆடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து யார் போலர் யார் ஆப்போனண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே எப்படி விளையாடிருக்கோம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ணும்போது நான் இந்த பாலை மிடில் பண்ணணும் நான் இந்த பாலை மிடில் பண்ணணும் அப்படின்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 0 ரன் வருதோ 1 ரன் வருதோ ஒரு ரன்னே வரலையோ தட் டசன்ட் மேட்டர்ஸ், தொடர்ந்து மிடில் பண்ணிக்கிட்டே இருங்க. அது கொடுக்குற கான்ஃபிடென்ஸே வேறு, தானாக செட்டில் ஆவீங்க, அதுக்கப்புறம் உங்களோட இன்னிங்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ மிடில் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களோட கெரியரில் எப்போலாம் ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் வந்து டைம் எடுக்கும், கண்டிப்பாக சில இன்னிங்ஸ் வந்து டைம் எடுக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, மிடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்கோர் போர்டு வேண்டாம், எதுவுமே வேணாம், ஜஸ்ட் மிடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு 15 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக அவங்க இன்னிங்ஸ் வந்து பில்ட் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மூணாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பேட்டிங் ஆடும்போது ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க, இது ரெண்டும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஓவரில் உள்ள போகிறீங்களோ தேர்ட் ஓவரில் உள்ள போகிறீங்களோ இல்லை லாஸ்ட் 2 ஓவரில் தான் உள்ள போகிறீங்களோ தட் டசன்ட் மேட்டர்ஸ். நான் உள்ளே இப்போ போகிறேன் ஆனால் நான் இன்னிங்ஸ் முடியும் போது தான் வெளியே வருவேன், அதை மட்டும் உங்ககிட்ட நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து எப்போவுமே கிவ் அப் பண்ணாதீங்க, எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் ஒரு ஃபால் ஷாட்டுக்கு போகாதீங்க, பாலை ஹைட்டாக ஏற்றாதீங்க, நான் லாஸ்ட் ஓவரில் தான் உள்ள வெளியே வருவேன் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கான அறிகுறியாக உங்ககிட்ட இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பேட்ஸ்மேனோட ஹார்டஸ்ட் பார்ட் எது அப்படின்னா வந்து அவர் உள்ளே போனால் முதல் 15 நிமிஷம் மட்டும்தான். அந்த முதல் 15 நிமிஷம் பயங்கர நர்வஸாக இருக்கும், என்ன தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸாக இருந்தாலுமே ஒரு உள்ளே போனோடனே அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அந்த நர்வஸ் இருக்கும், ஏதோ ஒரு புது அட்மாஸ்பியராக இருக்கும், அந்த ஆப்போனன்ஸை சுற்றி பார்க்கும்போது ஏதோ வந்து ஒரு ரிங்குக்குள்ளே மாட்டின ஒரு ஃபீல் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நர்வஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு இது அதிகமாகவே நடக்கும். இதை ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணோம்னா அந்த அட்மாஸ்பியரை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை பண்ணணும் அப்படின்னா வந்து சீக்கி சிங்கிள்ஸ், இந்த சீக்கி சிங்கிள்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பிளேயர்ஸ் எல்லாரும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சீக்கி சிங்கிள்ஸ் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஸ்கோர் போர்டை கீப் ஆன் மூவ் பண்ணுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீக்கி சிங்கிள்ஸ் எப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து வைல் ஃபேஸிங் எ போலர் நான் வந்து சிங்கிள் தட்டிட்டு நான் ஸ்ட்ரைக்கருக்கு போயிடுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அட்மாஸ்பியரை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த அட்மாஸ்பியரை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா வந்து தொடர்ந்து போலரை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, நர்வஸே உங்களை அவுட் ஆக்கி விட்டுரும். ஸோ நீங்கள் நான் ஸ்ட்ரைக் ரெண்டுக்கு போயிடுங்க, ஃபீல்டர்ஸை பாருங்கள், கிரவுண்டை பாருங்கள், அந்த டெம்பரேச்சர் என்ஜாய் பண்ணுங்கள், அண்ட் பேட்ஸ்மேன் ஆடுறதை என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் பழகிடும்,
பழகினதுக்கப்புறம் மேபி ஒரு ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் கூட அந்த டைமில் விழுந்திருக்கலாம். அப்போ உங்கள் மைண்ட் என்ன யோசிக்கும்னா வந்து நான் நல்லா ஆடணும்னா ஆட மாட்டான்னு யோசிக்காது, இந்த மேட்சை நான் தான் சேவ் பண்ணி தரப்போகிறேன் அப்படின்னு யோசிக்கும். அதுக்கப்புறம் நீங்களாக அவங்க இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவீங்க, அது வேறு மாதிரி ஒரு இன்னிங்ஸாக போய் முடியும். ஸோ இந்த சீக்கி சிங்கிள்ஸ் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வைல் ஃபேஸிங் த போலர் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணிட்டீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து இந்த ஸ்கொயர்ல அந்த அளவுக்கு ஃபீல்டர்ஸ் ரெகுலராக வைக்க மாட்டாங்க, மிட் விக்கெட்ல தான் வைப்பாங்க. ஜஸ்ட் ஃபேஸ் பண்ணுங்க, ஜஸ்ட் அப்படி ஒரு டச் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஒரு சிங்கிள் போயிட்டே இருங்க, சாஃப்டாக வைங்க. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஓட 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 அந்த மென்டல் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேட்டிங்கில். சிக்கி சிங்கிளுக்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னா வந்து லாங் ஆன் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஜஸ்ட் வழக்கம் போல் ஓப்பன் அப் பண்ணுங்கள், பால் க்ளோஸாக இருந்தால் ஜஸ்ட் கோ வித் தி லாங் ஆன் ஆன் ட்ரைவ் போயிருங்க, இல்லை பால் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் ஜஸ்ட் அப்படி ஒரு ஸ்கொயர்லுக்கு போயிருங்க. இது ரெண்டுமே வந்து கேப் ஜோன்ஸாக இருக்கும் அதிகமாக. ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சிங்கிள் தட்டிட்டு உங்களோட பார்ட்னருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து நீங்கள் அந்த அட்மாஸ்ஃபியர் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களோட இன்னிங்ஸ் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸாகவும் அமையும், பெஸ்ட் இன்னிங்ஸாகவும் அமையும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக பில்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். சீ யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. பை பை.